ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்னைக்கு வந்து அவதூத கீதை. ஸோ அந்த நூலினுடைய இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். அதாவது ஒரே விஷயத்தை தாங்க மனுஷன் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனால் இது அது நம்மளுக்கு போர் அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதாங்க இதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவுமே சொல்லக்கூடியது, எல்லாமே ஒன்றே தான், எல்லாமே பிரம்மம் தான், நீயும் இல்லை நானும் இல்லை உடம்பு இல்லை எதுவுமே இல்லை, எந்த விதமான பிரிவினைகள் எந்த விதமான மாறுதல்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான், அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தொடர்ந்து திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அதை படிக்க படிக்க ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியமாக இருக்குங்க. உண்மையாலுமே இப்படி ஒரு நிஜமாலுமே ஒரு குரு முன்னாடி உட்கார்ந்து ஒரு கேட்கறதுக்கு அது எப்படி இருக்குமோ, நூல் படிக்கிறதுக்கு இவ்வளோ ஆசையாக இருக்கே, ஒரு குரு ஆசான் சொல்ல கேட்டு அது காதலை கேட்டு அது உணர்ந்து அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகளை பயிற்சி பண்ணும்பொழுது எப்படி ஒரு மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏன் இதெல்லாம் சொன்ன, இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ சொன்னதுக்கு உண்டான காரணம் தான், அப்படி சொல்லிகிட்டே வரேனே பார்ப்போமே. ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன், பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். இது வந்து இரண்டாவது பகுதி. எப்படி ஆரம்பி முன்னாடி என்ன சொல்லியிருந்தார், ஸோ எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை சொல்ல போகிறார். ஸோ எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்ப்போமே. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, வேதங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, நீ பார்க்கக்கூடிய உலகங்கள் அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாது, கடவுள்கள் கிடையாது, அர்ப்பணிப்புகள் கிடையாது, தியாகங்கள் கிடையாது, ஜாதி மதம் வேறுபாடுகள் அப்படிங்கிறது கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய படிநிலைகள் அப்படிங்கிறதும் கிடையாது, உனக்கு குடும்பம் அப்படிங்கிறதும் இல்லை, உனக்கு பிறப்பு அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல ஒரு அழிவு அப்படின்னு சொல்லக்கூடியதோ ஆக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாத அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த உண்மை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் என்றைக்கும் மாறாது ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி எந்த ஒரு விஷயமும் உன்னை பாதிக்காமையும் நீ அந்த மற்ற விஷயங்கள் மேலே ஈடுபாடு கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கிறியோ, அப்போ இந்த ஐம்புலன்கள் தான் நீ, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணர்வுகள் தான் எனக்கு உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது உனக்கு எப்படி வரும். அப்போது யார் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இரட்டைத்தன்மை, அதாவது நீ நானுன்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை நாடி போகக்கூடியவர்கள் உண்டு, ஆனால் இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாடி போகக்கூடியவர்கள் உண்டு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இன்னும் புரியல. ஏன்னா இந்த உண்மைத்தன்மை அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடியது நித்தம், காலம் முழுக்க முக்காலங்கள்லையும் என்றைக்கும் மாறாது இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது. இந்த மாறாது இருக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி போய் நீ வந்து இரட்டைத்தன்மை இரட்டைத்தன்மை இல்லாமல் எல்லாம் ஒரே தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு வரும். ஸோ இந்த அந்த ஒரு கான்செப்டே அந்த இடத்துல அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒரு விஷயந்தான் உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உண்மைத்தன்மையை வாயார எப்படி என்னால் வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியும், உன்னுடைய மனதிற்கு புரியக்கூடிய விதத்தில் எப்படி என்னால் உனக்கு உணர்த்தி காட்ட முடியும், இது நிறம் சுவை திடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயத்திற்கும் ஆட்கொள்ளப்படாதது, ஏது ஒன்று வந்து உருவப்பட்டுருச்சோ அந்த உருவப்பட்டது எல்லாமே அழியக்கூடியது, அது ஒரு மாய தோற்றம் கொண்டது, உருவம் இல்லாத அழிவு இல்லாத நித்தம் எப்பவும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மஸ்வரூபமானது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது, அதற்கு எந்த விதமான தன்மைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே அதுக்கு கிடையாது. இதனுடைய தன்மை இயற்கையாகவே அதுக்கு என்ன மாறாத தன்மை கொண்டது, இட் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை தான் சொல்கிறார், சுப்ரீம் செல்ஃப், அவ்வளோதான். செல்ஃப்ங்கிற இந்த இடத்துல நான் பின்னணி நிறைய இடத்துல சொல்வார், அந்த நான் சொல்லக்கூடிய இடம் எல்லாமே இந்த பிரம்மத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மா தான். பட் அந்த இடத்துல ஆன்மானும் அவர் சொல்கிறதில்ல, அந்த பிரம்மமே தான் நானும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த நானும் அதுவும் வேறு கிடையவே கிடையாது. நீ எப்படி வந்து நீன்னு ஒரு இடமும் பிரம்மம்னு ஒன்றும் நான் அங்கே போகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சே அந்த இடத்துல இல்லையே, நீ என்ன விளக்கத்தை அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு மாறுதல் அப்படிங்கிற ஒன்று இல்லாததுக்குள்ளே நீ எங்கே நான் அங்கே போகிறேன் அதை பிடிக்க போகிறேன் அது சுத்தமானது இங்கே சுத்தம் இல்லாததுங்கிற பிரிவினை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்தது. இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது தியானம் செய்பவனும் ஒன்று கிடையாது, தியானம் செய்பவன் உன்னை நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாரு, அதுவும் ஒன்று கிடையாது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு, அப்போ எதுவுமே இல்லை, நீ உனக்கு பிரிவு அப்படிங்கிறதே ஒன்று இல்லாதப்போ நீ போய் உட்காந்துட்டு எதை பார்த்துடா உட்காந்துக்கிட்டு இருக்கீ, எது மேலே கவனத்தை வச்சு உட்காந்துட்டு இருக்கே, அப்படி அங்கே ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ என்னுடைய செயல், என்னுடைய நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நான் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது, நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே என்னோடது கிடையாது. ஏன், ஏற்கனவே இருக்குது எல்லாமே அங்கேயே தான் இருக்குது, அதுவும் மாறாத தன்மை கொண்டதாக இருக்குது. நான் என்னத்தை போய் யாருக்கு என்னத்தை என்னால் கொடுக்க முடியும், என்னோடய செயல்கள்னால என்ன ஆகப்போகுது, இங்கே பார்க்கக்கூடிய பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு உருவம் அப்படிங்கிறது கிடையாது, அது என்றைக்குமே மாறாத ஒரு தன்மை கொண்டது, அது அப்படியே இருக்குது அவ்வளோதான், அதற்கு எந்த விதமான ஒரு தன்மைகள் இல்லை, மாறாத ஒரு தன்மை கொண்டது. அதற்கு வந்து ஒரு தூய்மையான ஒரு உடல் மாதிரின்னு வச்சிங்களேன், அது எந்த அது உடலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த மாறாத தன்மை அப்படிங்கிறது தான் அது இருக்கக்கூடிய இயற்கையான அந்த ஒரு விஷயமே, தட் இஸ் தி அப்சல்யூட் ட்ரூத்.
ஸோ அதுதான் அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது. அதை நீ எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. இதுதான் அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது. அப்போது நீ அது சுத்தமான ஒரு விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்க தெரியுமா, அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை ஏதோ நீ ஒரு விஷயமாக ஒரு பொருள் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிய, ஆனால் அந்த பிரம்மம் தன்னைத்தானே எப்படி சொல்லிக்குதுன்னா, நான் எந்த விதமான தன்மைகளுக்கும் உட்படாதவன்ட்டு, தன்னைத்தானவே எந்த தன்மைக்கும் உட்படாததுன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறது. இதுதான் தன்மைன்னு நீ என்னத்தை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிய, உனக்கு புரிய மாட்டேங்குதா இந்த உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என் குழந்தாய், ஸோ என் மகனே, மை சைல்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, சிதறுகள் நூல்களில் அது வரும். ஸோ என் மகனே அப்படி தான் சொல்கிறார், என் மகனே, இந்த உலகத்தில் மாயத்தோற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது, மாயத்தோற்றம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதும் கிடையாது. இந்த இடத்துல நிழலும் இல்லை, நிழல் இல்லாத ஒரு தன்மையும் கிடையாது. இது எல்லாம் வெறும் அப்படி வெம்பரப்பு, இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த வெம்பரப்புக்கு எந்த விதமான ஒரு களங்கமும் சுத்தமாகவே கிடையாது, அது மாறவும் செய்யாது, அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆதியில் இருந்தது, இப்போ இருக்குது, இனிமேலும் இருக்கும். ஸோ முக்காலத்துலேயும் ஒரே நேரத்தில் இருக்கும், அது வந்து எந்த ஒரு எல்லைக்கும் உட்பட்டு அது வந்து இருக்கவே இருக்காது. அதை என்ன ஆனாலும் சரி, எதுவுமே அதை களங்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்தவே முடியாது. இந்த அண்ட சராசரம் முழுக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்திருக்கு. இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகி அப்படியே ஒரு டேட்டா இருக்கிற மாதிரினு வச்சுக்கங்களேன், காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எதுக்குமே நாம் பொறுப்பே கிடையாது, அது பாட்டுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் காரணம். அப்போ எதுக்குமே நான் காரணம் இல்லை, அது தானாக மாறுதல் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒருத்தன் நான். இந்த இடத்துல எங்கே வந்தது இந்த சாதி பாகுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லை வாழ்க்கையினுடைய படிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறேன்ல, இது எங்கே வந்தது? இது தானாக நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஏன்னா நான் தான் அது மாறாத ஒரு தன்மை கொண்டது. இப்படி எல்லாமே நான் அதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் உனக்கு எங்கேயா இருந்து வந்தது இந்த செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள். அப்பப்போ அந்த செருப்படுத்து ஒரு படார் ஒன்று வச்சிடறாரு. அப்போ இந்த செக்ரிகேஷன் அப்படிங்கிறது உனக்கு எங்கெங்கே இருக்குது? எதுவுமே இல்லையே. அப்போது நீன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை மாறாதது. இப்போ இந்த மாறாத தன்மை தான் வந்து இந்த உடல் நீ நினச்சிட்டு இருக்கேன்னா, இந்த உடல் எதுனால் ஆனது? பஞ்சபூதங்கள்னால ஆனது. இந்த பஞ்சபூதங்கள் எதிலிருந்து வந்தது? அதே மாறாத தன்மைகள்லேருந்து வந்தது தான். அப்போ பஞ்சபூதம்னு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கிறது எங்கேருந்து வந்த? க்வெஸ்சன் மார்க், அதுதான். அப்போ நீங்கிறது எங்கேருந்து வந்த அப்படின்ட்டு. அப்போது இந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது பார்த்தியா, இந்த உடலில். இப்போ அவர் வந்து அந்த பிரம்மத்து ஸ்வரூபத்தை சொல்கிறார், இந்த நான்னு சொல்லக்கூடியது அழியுமல்லை, ஆணுமல்ல, பெண்ணுமல்ல, அது உன்னுடைய கற்பனையும் இல்லை, அது நிதர்சனமானதும் இல்லை. அங்கே சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு தன்மைகளும் அந்த இடத்துல இல்லை. அது எல்லாமே இருக்குது, மாறாத தன்மையில் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்குது. இதை அஷ்டாங்க யோகம் செய்கிறதுனால உன்னால் போய் புரிஞ்சுக்க முடியுமா? உன்னுடைய மனசை அழிக்கிறதுனால உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? உன்னுடைய குருவனுடைய உபதேசத்தினால உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்குது, அது அதுவாகவே இருக்குது. அதை நீ வந்து விளக்கியே சொல்ல முடியாது. அப்போ ஏதோ ஒரு விளக்கி சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நான் இதெல்லாம் விட்டுட்டேன்னா அது போய் நான் அடைஞ்சிருவேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன், ஆல்ரெடி நீயே அதுவாக தானே இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இது மேபி குழப்பமாக இருக்கலாம், பட் அவர் சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றுகள் நீங்கும் பொழுது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வரும். வரும்பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல இல்லை. இந்த மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்கள் மேலே நீ பிடிப்பு அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காத. இந்த பிடிப்புகள் உனக்கு நீங்கும் பொழுது எல்லாமே நீயாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சுரூபத்தை உன்னால் உணர முடியுங்கிறதுக்காக தான் இவ்வளவுதையும் சொல்லிக்கிட்டே இருக்கார், சரிங்களா? ஸோ அந்த நிலைக்கு போகிறதுக்கே குருவனுடைய உபதேசம் வேணும். அதுதான் இப்போ இவரே பண்ணிகிட்டு இருக்கார். குருவனுடைய உபதேசம் வேணும், அவர் சொல்லக்கூடியதெல்லாம் பண்ணணும். பட் ஒன்ஸ் அந்த லெவல் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நாள் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே தேவையில்லைன்னு தோணும். ஒன்றும் இந்த நம்ம A+B² போடும்பொழுது அது புதுசாக படிக்கும்போது ஓகே, படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஓ இவ்வளோ தானா, இதுக்கு இவ்வளோ பெருசு, இது இப்படி பண்ணிட்டு போயிடலாமே நம்மளுக்கு தோணும்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதே தாங்க இங்கேயும் நடக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பஞ்சபூதங்கள்னாலான இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான். இப்படி பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எங்கே நீ 3 படிநிலைகள் 4 படிநிலைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னா என்ன? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, துரிய நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த 4 நிலைகள் சொல்கிறாங்களா, அதையும் மீறி போகும்போது துரியாத இதம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. எங்கேருந்து வந்தது இந்த செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம்? ஏன், எல்லாமே நீ தான் இருக்க. அப்போ எங்கேருந்து வந்தது உனக்கு ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது? இதுதான் அந்த ஹையர் லெவல், அங்கே நின்று பேசக்கூடியது. எல்லாத்தையுமே உணர்ந்ததுக்கப்புறம், எல்லாமே சமம்னு புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு மேலே போகிற மாதிரி தெரியுது. ஒன்ஸ் அதை அட்டைன் பண்ணிட்டோன்னே இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இதுதான் அவர் வந்து சொல்ல வர்றார். சரி,
நான் சொல்லக்கூடியது இப்போ அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம். ஸோ நான் சொல்லக்கூடியது எந்த ஒரு கட்டிற்கும் உட்படாத ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடியது இந்த கட்டு இல்லைங்கும் பொழுது பிறப்புங்கிறது எனக்கு இல்லை. அப்போ மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு எங்கே இருக்குது? எனக்கும் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லுவதற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அப்போ செய்பவனும் செய்வதனால் வரக்கூடிய அந்த விளைவுகளை அனுபவிப்பனும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஸோ எந்த விதமான ஒரு மாறுதலும் எங்கிட்ட இல்லை. ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை கொண்டு அந்த பாத்திரத்தில் ஊற்றுனேன்னா அது பாத்திரம்னு பார்க்குற வரைக்கும் தான் அது ரெண்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த பாத்திர தண்ணி அந்த பாத்திரம் தண்ணின்னு கொண்டு போய் வரதில் ஊற்றிட்டேனே, இந்த தண்ணிக்கு ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதே போல தான் படைத்தவனும் படைக்கப்பட்டவனும் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசம் கிடையாது. இப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு கட்டு பவுண்டு, ஸோ ஒரு ஒரு எல்லைக்கு உட்பட்டு அது வந்து இருக்கவே இருக்காது. அது மோட்சம் அடைந்து எல்லை இல்லாமல் ஒரு தன்மை அப்படிங்கிறது அது போகவே போகாது. தெர் இஸ் நோ ஃபார்ம், தெர் இஸ் நோ ஃபார்ம்லெஸ். ரெண்டு தன்மையும் அந்த இடத்துல கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு சுட்டி காட்டினா தான் புரியும் அப்படின்னு சொன்னால், மேலே பார் ஆகாயத்தை பார், அந்த ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் எப்படி இருக்குது, அதை அது எதாவது அழுக்குப்படுதா, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, அதுக்கு ஏதாவது மாறுதல் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. ஆனால் நீ வந்து அந்த லோவர் லெவல் வரேன்னா இந்த ஒரு உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாறுதலுக்கு உட்பட்டது. இது எப்படின்னா காணல் நீர் போல் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் காணாமல் போயிடும், அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் காணாமல் போயிடும். இந்த நிலை மாறி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, என்றும் மாறாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த ஆகாயம்னு இருக்குது பார்த்தியா, இதுதான் ஏன் சுட்டி காட்டி உனக்கு சொல்லணும்னா அதை பார், அதுதான் பிரம்மத்தினுடைய நிலை. அது எந்த விதமான ஒரு மாறுதலுக்கும் உட்படாத ஒரு நிலையானது. அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல பிரம்மம், நான் ஆசிரியனும் கிடையாது, நான் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு போதனையும் நான் கிடையாது. எனக்கு எந்த விதமான ஒரு எல்லைப்பாடு, ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை. என்கிட்ட எந்த விதமான அசைவுகளும் கிடையாது. என்னுடைய தன்மை என்றும் மாறாது ஒரே நிலையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு ஆகாயம். ஸோ அது எந்த விதமான களங்கமும் இல்லை, அதற்கு ஒரு ஒரு எல்லையும் கிடையாது. அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இப்படிப்பட்ட அந்த சுரூபமே நான் என்ற தன்மை கொண்டது அப்படிங்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செகண்ட் பார்ட். நான் ஏன் அந்த ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னு புரியுதா? ஒரே விஷயந்தான் தான் சொல்லிகிட்ருக்கார், ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. சொன்ன நான் கூட சொதப்பியிருக்கலாமா இருக்கும், ஆனால் இந்த நூல் என்னை இங்கிருந்து அந்த நூல் எனக்கு தெரிஞ்சு பிடிஎஃப் தான் இருக்கும், மேபி ஹார்ட் காப்பி புக் இருந்ததுனால வாங்கி படிங்க. அவதூத கீதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தை மனுஷன் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார் போதனையாக, ஆனால் நம்மளால் படிக்கிற நிறுத்தவே முடியாது. ஸோ மேபி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாமா இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துன்னா சந்தோஷம். நான் சொன்னதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சந்தோஷம். ஏன்னா இது என்னுடைய கருத்து கிடையாது, தத்தாத்திரேயனுடைய கருத்து. அதுதான் உண்மைத்தன்மையும் கூடன்னு பாருங்களேன். அதை தானே இவ்வளோ நேரம் முக்கி முக்கி பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். எனிவே வளவலான்னு பேசுறதுக்கு விரும்பல. வீடியோ இதுதான் பிடிச்சிருந்துருக்க, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நான் உங்களிடத்தில் இருந்து பண்ணி நன்றி.